தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் வந்துட்டு நிறைய காமெடியன்ஸ்லாம் வெளியே வந்து நிற்கிறாங்க. அவ்வளோதையே ஹீரோஸே வந்துட்டு சில சமயம் எனக்கு காமெடியன்ஸ்லாம் வேணாம் நானே காமெடி பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாதுங்க, காமெடிக்கு தான் தற்போது மக்கள் அதிக அளவில் வந்துட்டு இடம் கொடுத்து வந்துட்டு இருக்கிறதுனால எல்லா ஹீரோஸும் வந்துட்டு தன்னுடைய படத்தில் காமெடி எனக்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்து நிற்கிறாங்க. அந்த வகையில் மொட்டை ராஜேந்திரன் அப்படின்றவரே முதல் முதல்ல உள்ள வந்தப்போ என்னவோ வந்துட்டு வில்லன் கேரக்டருக்கு தான் வந்தா பழகுது, அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காமெடியில் தற்போது பட்டை கிளப்பி வந்து நிற்கிறாரு. அஜித் விஜய் போன்ற பல நடிகர்களுடன் சேர்ந்து காமெடி பண்ணி வந்துருக்கார் நம்மளுடைய மொட்டை ராஜேந்திரன். அது மட்டும் கிடையாது, தன்னோட வயசு கம்மியான ஏகப்பட்ட டீனேஜ் பசங்களோட சேர்ந்து பயங்கரமாக காமெடியில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்கிறதுனால இவரை வந்துட்டு எல்லா படத்துலையுமே மக்கள் தற்போது ரொம்ப ஆர்வலாக எதிர்பார்த்து வந்து நிற்கிறாங்க. மொட்டை ராஜேந்திரன் சளைக்காமல் வந்துட்டு தன்னுடைய ரேட்டை அதிகரித்து கொண்டே போயிட்டு இருக்காரு சம்பளத்தங்க. அது மட்டும் கிடையாது, பேய் படத்தில் வந்துட்டு மொட்டை ராஜேந்திரன் நடிக்க விட்டா எஸ்பெஷலி செம்ம சூப்பராக வருது அப்படின்னு சொல்லிட்டு இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு பேச்சு வர இப்படி தான் சமீபத்தில் வந்துட்டு மொட்டை ராஜேந்திரன் ஒரு பேய் படத்தில் கம்மிட் ஆயிருக்காரு. அந்த படத்தோட பேர் இன்னும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மோகனா அப்படின்ற பேய் படம் தாங்க. இந்த படத்தில் வந்துட்டு புதுமுக நடிகை வந்து நடிக்க போகிறாங்க பொழுது. ஸோ ஒரு ஷார்ட்டில் வந்துட்டு மொட்டை ராஜேந்திரன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேயை பார்த்து அவர் ஓடணாங்க. அதாவது பேயை வந்துட்டு வெரைட்டி வெட்டி லவ் பண்ணுற கேரக்டர் தான் நம்மளுடைய மொட்டை ராஜேந்திரன். ஸோ வந்துட்டு ஒரு ஷார்ட்டில் வந்து எடுத்திருக்காங்க, ஃபீல்டு வேறு ஃபுல்லாக கிளியரே, அந்த இடத்துல பேய் நின்றுட்டு இருக்கோம், மொட்டை ராஜேந்திரன் அதை பார்த்து ஓடணும் அப்படின்றதா வந்துட்டு சீனு. ஆனால் மொட்டை ராஜேந்திரன் என்ன பண்ணியிருக்காரு ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு சுடுகாடை நோக்கி பயங்கரமாக ஓடி இருக்கிறாங்க. உள்ளே இருந்தவங்களா ஒரே ஆச்சரியம், இதுக்காக மொட்டை ராஜேந்திரன் இப்படி ஓடுறாருன்ட்டு. சரி சீனில் வர மணிக்கு சுடுகாட்டு பக்கம் போய் எதுக்காங்க, தேவையில்லாமல் எடுக்கணும், பேய் படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம டேரக்டர் எல்லாமே வந்துட்டு தற்போது ரொம்ப அலம்பல் பண்ணி வந்துருக்காங்க. மேலும் இது போன்ற செய்திகள் எப்படின்னு கூட தெரிந்து கொள்ளிருக்கீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்து உங்கள் கருத்துக்கள் எதுவும் வந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.